National Commission of Women India, NCW India. So, இதை நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னை கண்டினியூஸாக ஹராஸ் பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர். அவர் பேர் ஜோ மைக்கேல் பிரவீன். ஹீ டஸ் லாட் ஆஃப் இல்லீகல் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் செக்ஸ் டிராஃபிக்கிங். அண்ட் ஸோ 2019 அப்போ என்னை பற்றி ரொம்ப அப்யூசிவாக அண்ட் நிறைய ரூமர்ஸ் பேசி டீஃபேம் பண்ணி இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு காசு கொடுத்து இதெல்லாம் பண்ண வைக்கிறது வந்து மிஸ்டர் அஜித் ரவி ஃப்ரம் கேரளா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்துக்காக போராடி நான் அதுக்கப்புறம் குற்றவாளி ஜோவை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சாச்சு புழல்ல. ஸோ அவர் வந்து கொஞ்ச நாளாக மீடியாவில் வந்து நான் ஜெயிலுக்கே போகலன்னு சொல்கிறாரு. வேணும்னா புழல்ல அவர் ஜட்டியோட இருந்த ஃபோட்டோவை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட ரெடியாக இருக்கேன். எனிவேஸ், ஸோ NCW நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் இந்தியா ஒரு உமனை இவ்வளோ ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு மீடியா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து தொணை போயிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு உமனை வந்து தகாத வார்த்தைலாம் யூஸ் பண்ணி ப்ராஸ்டிடியூட் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கண்டினியூஸா வந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. இது நிக்காம ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் மேல வந்து எனக்கு நடந்துட்டு இருக்கு. ஐ திங்க் எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி நடக்கலன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ டோன்ட் நோ வை இட் இஸ் ஹேப்பனிங் டு மீ. அண்ட் இவ்வளோ உமன் ஹராஸ்மெண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டு எல்லாருமே சும்மா இருக்கீங்க. அண்ட் ஐ டோன்ட் நோ வை தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் இந்தியா. அந்த மாதிரி ஒரு கமிஷன் இருக்கிறதே வேஸ்ட்னு தான் நான் சொல்வேன். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஐ ஹவ் பீன் ரிப்பீட்டட்லி சேயிங் திஸ், திஸ் கிரிமினல் ஹாஸ் பீன் ஹராசிங் மீ கண்டினியூஸ்லி ஆன் சோஷியல் மீடியா. Subscribe, like, comment, and share.